வெல்கம் டு ட்ரம் பயாலஜி டுடே வி have டிஸ்கஸ் about தட் வாட் ஆர் த difference between கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ் டைப் ஆஃப் bacteria அதாவது கிராம் நேர் வகை பாக்டீரியாவுக்கும் கிராம் எதிர்வகை பாக்டீரியாவுக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறது தான் இப்போ இந்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம கிராம் ஸ்டெயினிங் ப்ரொசீஜர் அதாவது கிராம் சாயம் ஏற்றும் வழிமுறைகள் அப்படின்னாக்க என்ன அப்படிங்கிறது ஒரு வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க்கை போட்டிருக்கேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் சரி இப்போ வீடியோக்குள்ளே போமா இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னுமே பார்த்தீங்கன்னாக்கா கிராம் பாசிட்டிவ் டைப் ஆஃப் பேக்டீரியா அது ஏன்னா கிராம் பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கனாக்கா அந்த ஸ்டெய்னிங் ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பாக்டீரியாவோட கலர் வந்து பார்த்திங்கனாக்கா ப்ளூ கலர்லேயோ அல்லது பர்பிள் கலர்லேயோ இருந்துச்சுன்னா அதாவது அந்த ஸ்டெய்னிங் ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க அந்த பாக்டீரியாவை எடுத்து ஒரு ப்யூர் ஆல்கஹால்லையோ ஆர் அசிட்டோன்லையோ வாஷ் பண்ணுறோம் அதாவது கழுவுறோம் ஆல்ககால்லையோ அசிட்டோன்லையோ கழுவுறோம் அப்படி கழுவுறப்ப அது என்ன கலரில் இருக்கும் அப்படின்னாக்கா பர்பிள் கலர் ஆர் ப்ளூ கலர் அதாவது ஊதா நிறத்தில் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா கிராம் பாசிட்டிவ் அதாவது கிராம் நேர்வகை பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறோம் சில பாக்டீரியா என்ன பண்ணாது அப்படின்னாக்கா அந்த கலரை ரிட்டைன் பண்ணாது அந்த பாக்டீரியாவை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா கிராம் நெகட்டிவ் டைப் ஆஃப் பாக்டீரியா அதாவது கிராம் எதிர்வகை பாக்டீரியம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ கிராம் பாசிட்டிவில் நம்ம செல்வால் பார்க்குறோம் இந்த கிராம் பாசிட்டிவ் டைப் ஆஃப் பாக்டீரியாவில் செல்வால் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் நல்லா திக்காக இருக்கும் ஆனால் சிங்கிள் லேயராக தான் இருக்கும் செல்வால் நல்லா திக்காக இருக்கும் ஆனால் சிங்கிள் லேயராக தான் இருக்கும் இந்த கிராம் பாசிட்டிவ் டைப் ஆஃப் பேக்டீரியாவோட அந்த செல் திக்னஸ்ஸோட சைஸ் எவ்வளோது இருக்கும் அப்படின்னாக்கா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் ஃபைவ் மில்லி மைக்ரான்லேருந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் டூ மில்லி மைக்ரான் அப்படிங்கக்கூடிய சைஸில் பார்த்திங்கனாக்கா இருக்கும் அவுட்டரில் எந்தவித செல் மெம்ப்ரேனும் கிடையாது அதாவது செல் சவ்வு எதில் கிடையாது இந்த கிராம் பாசிட்டிவ் டைப் ஆஃப் பேக்டீரியாவில் கிடையாது சரி இப்போ கிராம் நெகட்டிவ் டைப் ஆஃப் பேக்டீரியாவுக்கு போகிறோம் இந்த கிராம் நெகட்டிவ் டைப் ஆஃப் பேக்டீரியாவில் அந்த செல்வால் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா டூ லேயரில் இருக்கும் அப்போ டூ லேயரில் இருக்குது அப்படின்னாவே வெளியில் என்ன இருக்குது அப்படின்னு அர்த்தம் மெம்ப்ரைன் இருக்குதுன்னு அர்த்தம் டூ லேயரில் இருந்தாலும் அந்த செல்வால் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ரொம்ப தின்னாக இருக்கும் மெலிஸாக இருக்கும் அதோடய சைஸ் எப்படி இருக்கும் அப்படினாக்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ செவன் ஃபைவ் அந்த மில்லி மைக்ரான்லேருந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் டூ மில்லி மைக்ரான் வரையும் பார்த்திங்கனாக்கா இது இருக்கும் சரி இப்போ செல்வால்லாம் பார்க்குறோம் செல்வாலில் எது அதிகமாக இருக்கும் எந்த கெமிக்கல் காம்போசிஷன் ஹை லெவலில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இந்த செல்வால் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ரிஜிடிட்டியாக இருக்கும் ரிஜிடிட்டி அப்படின்னாக்கா ஹார்ட்னஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஏன் அது ஹார்டாக இருக்குது அப்படின்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்போசிஷன் தான் அப்படி பார்க்குறப்ப அங்கே என்ன கெமிக்கல் காம்போசிஷன் ஹை லெவலில் இருக்குது அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா பெப்டிடோ கிளைக்கான் அப்படிங்கக்கூடிய ஒரு கெமிக்கல் எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேலிசாகரைடு அப்படிங்கிறது ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் டெக்கோய்க் ஆசிடும் பார்த்தீங்கனாக்கா இருக்கும் முக்கியமாக பார்த்திங்கனாக்கா கிராம் பாசிட்டிவ் பேக்டீரியாவில் டெக்கோயிக் ஆசிட் இருக்கும் ஆனால் கிராம் நெகட்டிவ் டைப் ஆஃப் பேக்டீரியாவில் நம்ம டெக்கோய்க் ஆசிட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியாது சரி இப்போ கிராம் நெகட்டிவ் டைப் ஆஃப் பேக்டீரியா பார்க்குறோம் கிராம் பாசிட்டிவ்ல செல்வால் எப்படி இருக்குது ரிஜிட்டாக இருந்துச்சு ஆனால் இங்கே கிராம் நெகட்டிவ்வில் செல்வால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எலாஸ்டிக்காக இருக்கும் எலாஸ்டிக்னாக்கா வளைஞ்சு நெளிஞ்சு போகிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் பெப்டிடோ கிளிகான் அப்படிங்கிறது அங்கே பார்த்தீங்கன்னாக்கா பாசிட்டிவில் எயிட்டி இருந்துச்சு இல்லை ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா த்ரீலேருந்து ஒரு டுவெல் பர்சன்டேஜ் மட்டும்தான் இருக்கும் அது மட்டும் கிடையாது பேலிசேக்கரேட் இருக்கும் லிப்போ புரோட்டீன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலைஸ்டு புரோட்டின் பார்த்தீங்கன்னாக்கா எதில் இருக்கும் அப்படின்னாக்கா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா அதாவது எதிர்வகை பாக்டீரியாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இப்போ செல்வாலில் பார்த்திங்கனாக்கா கிராம் பாசிட்டிவில் லிப்பிடு வந்து ரொம்ப ரொம்ப பார்த்திங்கனாக்கா கம்மியாக இருக்கும் கிராம் பாசிட்டிவ் அதாவது கிராம் வகை பாக்டீரியங்களில் லிப்பிடு லிப்பீடுனாக்கா கொழுப்பு வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப குறைவாக இருக்கும் ஆனால் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா எதிர்வதை பாக்டீரியங்களில் கிட்டத்தட்ட டுவெண்ட்டியிலேருந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் வரை இருக்கும் டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் அதாவது இருபதுலேருந்து முப்பது சதவீதம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த பாக்டீரியா ரெண்டு பேக்டீரியா இருக்குதுன்னு சொல்கிறோம் கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் அதாவது நேர் வகை எதிர்வகை இந்த ரெண்டு பேக்டீரியாவுக்கும் பென்சிலின் கொடுத்து பார்க்குறோம் பென்சிலின் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஒரு ஆன்டிபயாட்டிக் ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி அதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாவே ஹைலி ரெஸ்பான்ஸ் பண்ணுறது யார் அப்படின்னாக்கா கிராம் பாசிட்டிவ் கிராம் பாசிட்டிவ் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ரெஸ்பான்ஸ் பண்ணும் பயப்படும் அப்படின்னு வச்சுக்கோங்க கிராம் நெகட்டிவ் அதை வந்து கேர் பண்ணவே பண்ணாது ரோ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ நான் பாக்டீரியாவை கல்ச்சர் பண்ணணும் வளர்க்கணும் அப்படின்னாக்கா அந்த பாக்டீரியா கல்ச்சர் பண்ணுறதுக்கு தேவையான மீடியம் எப்படி இருக்கணும் அப்படின்னா கிராம் பாசிட்டிவ் டைப் ஆஃப் பேக்டீரியாவுக்கு அந்த வளர்க்குறதுக்கு தேவையான மீடியம் எப்படி இருக்குனாக்கா காம்ப்ளெக்ஸாக இருக்கும் ஆனால் கிராம் நெகட்டிவ் டைப் ஆஃப் பேக்டீரியாவுக்கு அப்படி தேவையில்லை ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சுனாக்கா போதும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பேக்டீரியாவிலையும் ஃப்ளட்ஜெல்லாம் இருக்கும் அந்த ஃப்ளட்ஜெல்லாவை பொறுத்த மட்டும்தான் கிராம் பாசிட்டிவ் டைப் ஆஃப் பேக்டீரியாவுக்கு டூ பேசல் பாடி ரிங் அப்படிங்கிறது இருக்கும் ரெண்டு அடித்தட்டு வளையம் அப்படிங்கிறது இருக்கும் இதில் கிராம் நேர் வகையில் எதிர்வகை பாக்டீரியம் அதாவது நெகட்டிவ் பாக்டீரியாவில் ஃபோர் பேசல் பாடி ரிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அதாவது நான்கு அடித்தட்டு வளையம் அப்படிங்கிறது கிராம் எதிர்வகை பாக்டீரியாவில் இருக்கும் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவில் என்ன கிடையாது அப்படின்னாக்கா போரின் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா கிடையவே கிடையாது நெகட்டிவ் டைப் ஆஃப் பேக்டீரியாவில் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா போரின் அப்படிங்கிறது இருக்கும் லிப்போ பாலிசக்ரைடு அப்படிங்கிறது கிராம் பாசிட்டிவ்ல இருக்காது ஆனால் கிராம் நெகட்டிவில் பார்த்தீங்கன்னாக்கா லிப்போ பாலிசக்க்ரைடு இருக்கும் கண்டிப்பாக லிப்பீடு கண்டெண்ட் இங்கே தான் இருக்கும் அப்படின்னாக்கா கிராம் நெகட்டிவ் பேக்டீரியாவில் தான் இருக்கும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் லிப்பீடு கண்டென்ட் இருந்துச்சுனாவே அது கலரை என்ன அது ரிட்டைன் பண்ணாது வாங்கி வச்சுக்காது இப்போ ஆயிலில் நம்ம வந்து ஏதாவது ஆயில் பேப்பரில் ஏதாவது ஒன்று நம்ம ரைட் பண்ணோம்னாக்கா எழுதுமா அப்படின்னாக்கா எழுதாது ஏன் ரீசன் அப்படின்னாக்கா அந்த லிப்பீடு கண்டென்ட் என்ன அந்த கலரை ரிட்டைனிங் பண்ண விடாது அதுதான் இங்கே ரீசன் சரி இப்போ இந்த கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறோம் என்னென்ன பாக்டீரியா எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா எடுத்துக்காட்டா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு பாக்டீரியா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டஃபைலோ காக்கஸ் ஸ்டெப்டோகாக்கஸ் அப்படிங்கிறது பார்த்துருப்போம் அது வந்து பார்த்திங்கனாக்கா செயின் ஃபார்மட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும் ஸ்டஃபைலோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிரேப்ஸ் மாதிரி இருக்கும் ஸ்டெப்டோ அப்படின்னாக்கா சங்கிலி கோலம்னு ஒன்று பார்த்துருப்போம் ஸ்டஃபைலோ அப்படின்னாக்கா கொத்து கோலம் அப்படின்னு பார்த்துருப்போம் அடுத்தது நீமோ காக்கஸ் அப்படிங்கக்கூடிய பேக்டீரியா பேஸில்லஸ் டைப் ஆஃப் பேக்டீரியா ஆல் த பேஸில்லஸ் டைப் ஆஃப் பேக்டீரியா ஃபுல்லாகவே எந்த கேட்டகரியில் வந்துடுது அப்படின்னாக்கா கிராம் பாசிட்டிவ் டைப் ஆஃப் பேக்டீரியா அடுத்தது கிளாஸ்டீடியம் அப்படிங்கக்கூடிய பேக்டீரியம் மைக்கோபாக்டீரியம் அதாவது டிபியை காஸ் பண்ணுது பார்த்திங்களா அந்த எலும்புருக்கி நோயை காஸ் பண்ணக்கூடியது அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா கிராம் பாசிட்டிவ் டைப் ஆஃப் பேக்டீரியாவை தான் அடுத்தது ஸ்டெப்டோமைசிஸ் மைக்காய்டஸ் அப்படிங்கக்கூடிய பாக்டீரியம் இதுவும் பார்த்தீங்கனாக்கா என்ன பண்ணுது அப்படின்னாக்கா கிராம் பாசிட்டிவ் டைப் ஆஃப் பேக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள் சரி கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள் அதாவது கிராம் எதிர்வகை பாக்டீரியங்களுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கணும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கனாக்கா சால்மோனெல்லா அப்படிங்கக்கூடிய ஒரு பாக்டீரியம் டைஃபைடாக காசு பண்ணும் சால்மோனெல்லா டைஃபி அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது நம்மளுடைய ஹியூமன் இண்டஸ்ட்ரியில் நம்மளுடைய குடலில் இருக்கக்கூடிய ஒரு பேக்டீரியம் எஸ்டெரிச்சியா கோழி அப்படின்னு இருக்கும் அந்த பாக்டீரியம் இதுக்கு எக்ஸாம்பிள் அடுத்தது சூடோமோனாஸ் அப்படிங்கக்கூடிய பாக்டீரியத்தை கிராம் நெகட்டிவ் பேக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அடுத்தது விப்ரியோ காலரே காலரா அப்படிங்கக்கூடிய டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியமும் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அசட்டோ ஃபேக்டர் அப்படிங்கக்கூடிய ஒரு பாக்டீரியா இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா கிராம் நெகட்டிவ் டைப் ஆஃப் பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள் இதுதான் கிராம் பாசிட்டிவுக்கும் கிராம் நெகட்டிவுக்கும் இன்பட்டிமில்ல இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் அதாவது கிராம் நேர்வகை பாக்டீரியாவுக்கும் கிராம் எதிர்வகை பாக்டீரியாவுக்கும் இடையே உள்ள வேறுபாடு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இது ஓரளவு நீங்கள் ரீகால் பண்ணீங்க அப்படின்னாக்கா எந்த பாக்டீரியா எந்தெந்த கேரக்டர்லாம் இருந்துச்சுனாக்கா நம்ம கிராம் பாசிட்டிவ்னு சொல்லலாம் இந்த கேரக்டர்லாம் இருந்துச்சு அப்படின்னாக்கா கிராம் நெகட்டிவ்னு நீங்களாக ஈஸியா என்ன பண்ணலாம்னாக்க ஐடென்டிஃபிகேட் பண்ண முடியும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதே மாதிரி அனதர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா டிஸ்கஷன் பண்ண போறோம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பை